தமிழர்கள் நிலை எப்படி? அரசியல் தீர்வும் இல்லை, மனித உரிமை தீர்வும் ஒண்ணும் இல்லை, சர்வதேச விசாரணையும் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும் போது அவங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரே இலக்கு தமிழீழம் தான். ஆயுத போராட்டம் மீண்டும் தொடரும் அப்படின்ட்டு. ஆனா ஆயுத போராட்டம் தொடர்றதுக்கு சாத்தியம் உண்டா? பிரபாகரன் அன்னைக்கு என்ன சொன்னாரு? அது எங்கிட்டே சொன்னாரு, அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வழி இல்லை, அது வந்து எங்களுக்கு எங்க மேல திணிக்கப்பட்டது ஆயுத போராட்டம். வேற வழி இல்லாம நாங்கள் ஆயுத போராட்டத்தை நாங்கள் கையாளுறோம். ஆனா இன்றைய சூழ்நிலை, இன்றைக்கு சர்வதேச சூழ்நிலை, ஆயுத போராட்டம் அங்க செயல்படுமா? அரசியலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். போராட்டம் வெடிக்குமா இல்லையா? ஆயுத போராட்டம், சில பேர் சொல்றாங்க பிரபாகரன் இருக்காரு, அவர் வருவாரு, போராளிகள் எல்லாம் அந்த தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு. இதை நீங்க கவனமா வந்து யோசிக்கணும். நம்ம இலக்கு எல்லாம் ஒரே இலக்கு தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க வந்து போராளிகள் வருவார்கள், போராளிகள் ஆயுதம் தூக்கி போராடுவார்கள், அந்த தப்பு கணக்கு மட்டும் நீங்க போட்டாங்க. ஏனென்றால் இப்ப இருக்கிறது அரசியல் போராட்டம். அரசியல் போராட்டம் என்னும் போது இன்னைக்கு அது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கு. நமக்கு இலக்கெல்லாம் தமிழீழம், தமிழீழம் மலர வேண்டும். அதுக்குதான் நம்ம இறங்கி அதுக்காக வேலைகள் செஞ்சு அந்த இதெல்லாம் நாம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காலத்துக்கு கட்டும். ஐயா பிரபாகரன் பத்தி என்னை அடிக்கடி கேட்பாங்க, உயிரோடு இருக்காங்க இல்லையான்னு. அதுக்கு எனக்கு எந்த பதிலும் இல்லை. நான் வீர மனம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இறந்த போது இன்றைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறான்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு மாவீரனே, மாவீரனுக்கு இறப்பே இல்லை. விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் அந்த சண்டையை பற்றி அந்த கூட்டம் போகும்போது எனக்கு வந்து ஒரு தொலைபேசி மூலியமா ஒரு கால் வந்துச்சு. யார் தெரியுங்களா என்னை கூப்பிட்டது? கேபி, கேபி தெரியுங்களா உங்களுக்கு? கேபி கூப்பிட்டாரு. என்னையா என்னங்க இல்ல, தலைவர் வந்து வீர மனம் அடைஞ்சிட்டாரு பரணம் அப்படின்னு. வீர மனம் அடைஞ்சிட்டா நீங்க அறிவிக்கணும். புலிகள் வந்து யார் யார் இறந்தாங்களோ வந்து அறிவிப்பாங்க, முடி மறைக்கப்பட்டாங்க. அந்த அலுவலகத்துக்கு நாங்க சென்றிருந்தோம் கிளிநொச்சியில. அப்ப எங்களுக்கு தெரியாது தலைவர், தலைவர் எப்போ அங்க இருக்க மாட்டாரு, எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்க தலைவர் பூஸ்ட் ஜாக்கெட்டோட இருந்தார். உட்காந்து எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர்கிட்ட பேசினேன். மகன் பாலச்சந்திரன் அவர்களோட தான் வந்தோம். அவர் நல்லா ஒரு பல விஷயங்கள் நாங்க பேசணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த தலைவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருக்காங்க அதுக்கு கரெக்டா சொன்னாரு. யார் யார் ஆதரவா இருக்காங்க, யார் யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது கரெக்டா சொன்னாலும் தெளிவா சொன்னாரு. அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்பே இருக்கு ஒரு மாவீரன். ஆனா இன்னொன்னு சொன்னாரு, இந்த போராட்டத்தை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வர, அது கொண்டு வரணும் அவ்வளவு தூரம் நான் கொண்டு வருவேன். ஆனா இது ஒரு தனி மனிதன் போராட்டம் இல்ல, ஒரு இரத்தன் போராட்டம். அதை மட்டும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதை இன்றைக்கு இந்த மாநிலத்தில் நான் என்ன கூற வேண்டும் என்றால், பிரபாகரன் அந்த பொறுப்பை இந்த தமிழ் இனத்துக்கு கொடுத்துள்ளார். நீங்கள் தான் இந்த போராட்டத்தை தலை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். அதே போன்ற ஒரு பணத்தை தலைவர் வைகோ அவர்களுக்கும் இந்த மேடையில் வழங்குகிறார்கள்.